பத்து நிமிஷத்தில் ரொம்ப ரொம்ப சாஃப்டான பால் பராத்தா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது குழந்தைங்க முதல் பெரியவங்க வர ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ஏன்னா அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அண்ட் அதே டைமில் ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் கோதுமை மாவு கூட சேர்த்து செய்யுங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதையுமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம காய்ச்சி நல்ல வெதுவெதுப்பாக இருக்கக்கூடிய பால் வந்து இதில் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கக்கூடிய பால் சேர்க்கறது மூலமாக பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதே டைமில் பார்த்திங்கன்னா இதை நம்ம ஊற வைக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. நம்ம வந்து மாவு பிசைஞ்சதுமே உடனே செய்ய ஆரம்பிக்கலாம், நல்லா சாஃப்டாகவே வரும். இப்போ வந்து ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதை பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா கையில் ஒட்டாமல் வர்றதுக்காக கடைசியாக இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா கையில் ஒட்டுறது மாதிரி இருக்கும், ஏன்னா இது மைதா மாவு அப்படிங்கிறதுனால. இப்போ இது நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம நார்மலாக சப்பாத்திக்கெல்லாம் மாவை எடுக்கிறது மாதிரி ஒரு பால் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மாவு ஸ்ப்ரெட் பண்ணி எப்படி சப்பாத்தி மாவு திரட்டி எடுப்போமோ அந்த மாதிரி எவ்வளோ தின்னாக வந்து திரட்டி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தின்னாக வந்து திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய சைஸ் சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து இந்த மாதிரி திரட்டிட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டுக்காகவும் கலர்ஃபுல்லாக வர்றதுக்காகவும் கொஞ்சமாக சுகர் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேக்கெட் ஃபார்மில் நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறது மூலமாக பரோட்டா பார்த்திங்கன்னா நல்லா லேயராகவும் நல்லா சாஃப்டாகவும் வரும். ஸோ அதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக இன்னும் மாவில் டிப் பண்ணிவிட்டு ரொம்ப வந்து மெலிசாக இல்லாமல் ஓரளவு திக்னஸோடு இதை வந்து நம்ம திரட்டி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள் நான் வந்து எப்படி திரட்டுறேன் அப்படின்ட்டு. இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ அப்போ தான் உள்ளேலாம் நிறைய லேயராக நல்லா சாஃப்டாக வந்து வரும். இப்போ ஒரு பேன் இல்லை வந்து தோசைக்கல்ல நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் நம்ம திரட்டி வச்சுருக்கிற மாவை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும், இல்லாட்டி கரைஞ்சிரும். இப்போ ஒன் சைடு வந்து ஓரளவு ஹீட் ஆனதுக்கப்புறமா அதை திருப்பி போட்டுட்டு அது லைட்டாக வந்து பொங்கி வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் உள் சைடெல்லாம் நல்லா வந்து நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி பொங்கினா தான் உள்ளே வந்து நிறைய லேயர் எல்லாம் ஃபார்ம் ஆகி ரொம்ப சாஃப்டாக வந்து வரும். இப்போ இந்த ரெண்டு சைடுமே லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு இதை வந்து ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அப்போ தான் உள்ளேலாம் நல்லா லேயர் ஃபார்ம் ஆகி நல்லா சாஃப்டான பரோட்டா வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ எல்லாத்தையுமே அந்த மாதிரி சுட்டி எடுத்தாச்சு, அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான மில்க் பரோட்டா வந்து ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவியா இல்லாட்டி வந்து பன்னீர் பட்டர் மசாலா இதெல்லாம் வந்து அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ நான் இதை உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ உள்ளேலாம் சூப்பர்வான லேயர்டாக வந்து வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.